ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 10 சவர நகையை மோசடி செய்த பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். சாலை கிராமத்தில் சலூன் கடை நடத்தி வரும் ரேணுகா தேவியிடம் கடைக்கு ரெகுலர் கஸ்டமராக வரும் அனுஷா என்பவர் தமது தந்தை சிவகுமார் ரயில்வே துறையில் உயரதிகாரியாக பணிபுரிவதாகவும் ரயில்வேயில் எளிதில் வேலை வாங்கிவிடலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய ரேணுகா தேவி அனுஷாவிடம் 12 லட்சம் ரூபாய் பணம் 10 சவர நகையை தந்துள்ளார். பின்னர் அனுஷாவும் வேலை கிடைத்து விட்டதாக கூறி பணி ஆணையை தந்தார். ஆனால் அது போலியான ஆணை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்த ரேணுகா அனுஷாவும் மாயமானதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் மோடியின் சகோதரன் சென்ற கார் திடீரென விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் காயங்களுடன் உயிர் தப்பினர். பிரதமர் மோடியின் சகோதரர் பிரகலாத் மோடி தனது மகன், மருமகள், பேரன், ஓட்டுநர் என 5 பேருடன் கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து சாம்ராஜ் நகர் சென்றபோது பந்திபுரா பகுதியில் எதிர்பாரா விதமாக அவர்கள் சென்ற சொகுசு கார் தடுப்புச் சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் பிரகலாத் மோடி, அவரது மகன் உள்பட 4 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் பேரனுக்கு மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து மைசூர் SP விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மூக்கின் வழியாக செலுத்தப்படும் கொரோனா தடுப்பூசி மருந்தின் விலை தனியார் மருத்துவமனைகளுக்கு 800 ரூபாய்க்கும் அரசு மருத்துவமனைகளுக்கு 325 ரூபாய்க்கும் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. மூக்கு வழியாக கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முறையை மேற்கொள்ளும் முதல் நிறுவனம் என்ற பெருமையை பாரத் பயோடெக் பெற்றுள்ளது. மேலும் இன்கோவேக் என்ற மூக்கு வழி கொரோனா தடுப்பூசியின் விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி 4வது வாரத்தில் இருந்து இந்த தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோயாளியை லிப்டில் ஏற்றும்போது திடீரென லிப்ட் பழுதடைந்து கீழே இறங்கிய காட்சிகள் பார்ப்போரை பதற வைக்கிறது. ஸ்ட்ரெக்சரில் நோயாளி ஒருவரை மருத்துவர் இடம் மாற்றுவதற்காக அழைத்து சென்றார். அப்போது லிப்டின் உள்ளே நோயாளி சென்றபோது திடீரென பழுதான லிப்ட் நோயாளியுடன் கீழே இறங்கியது. தலை குப்பர விழுந்த நோயாளியின் கதி என்னவென்று தெரியவில்லை. இதன் CCTV காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைக்கிறது. விவசாயிகள் விளைவித்த கரும்பை தமிழக அரசு கொள்முதல் செய்யவில்லை எனில் வரும் பொங்கல் பண்டிகை கருப்பு பொங்கலாக அமையும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் வேதனை தெரிவித்தனர். சென்னை எழும்பூரில் காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினர் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பை வழங்க விவசாயிகளிடமிருந்து கரும்பை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அரசு கொள்முதல் செய்யும் என்கிற ஆர்வத்தோடு உரிய உத்தரவாதத்தோடு விவசாயிகள் கூடுதலாக சாகுபடி செய்திருக்கிறார்கள். தற்போது அரசு விவசாயிகளை ஏமாற்றியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளிலே தோளோடு தோள் கொடுத்து துயரங்களிலே பங்களித்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுது விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதாக கருதுகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கரும்பு விவசாயிகளுடைய இன்னலை போக்கக்கூடிய வகையில் அரசாணையை பிறப்பித்து கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என கரும்பு விவசாயி சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். பொதுவெளியில் 2 பேரின் கன்னத்தில் அறைந்த மகாராஷ்டிரா அமைச்சருக்கு பல தரப்பிலும் கண்டனங்கள் விளக்கின்றன. மகாராஷ்டிராவில் ஆளும் கட்சிக்கு பல எதிர்ப்புகள் எழும் நிலையில் துறைமுகங்கள் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் அமைச்சர் தத்தா பொதுமக்கள் இருவரின் கன்னத்தில் அறைந்தது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றன. காவல்துறையின் கண்முன்னே இருவரை நோக்கி கோபமாக பேசியது மட்டுமன்றி அவர்களது கன்னத்திலும் அறைந்தது அனைவரையும் முகம் சுளிக்க வைத்தது. ஏற்கனவே ஆளும் கட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கும் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை பெரிய அளவில் அரசியலாக்கி வருகின்றனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை ஸ்ரீராமருடன் ஒப்பிட்டதன் மூலம் இந்துக்களின் உணர்வுகளை அக்கட்சி அவமதித்துவிட்டதாக
பாஜக விமர்சித்துள்ளது. டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் ராகுல் காந்தியை ஸ்ரீராமருடன் ஒப்பிட்டு பேசினார். இதுகுறித்து கடுமையாக விமர்சித்த பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த மூத்த தலைவர் சஷாத் பூனைவாலா சல்மான் குர்ஷித் இதுபோல் ஒப்பிட்டு பேசியது பைத்தியகாரத்தனம் என்று தெரிவித்ததோடு சல்மான் குர்ஷித் கருத்துக்களை ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பினார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட தோனி மற்றும் ரிஷப் பந்த் குடும்பத்தினர் துபாயில் முகாமிட்டுள்ளனர். சமீபத்தில் ஐபிஎல் மினி ஏலத்தை முடித்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் மகேந்திர சிங் தோனி குடும்பத்துடன் துபாய்க்கு புறப்பட்டுச் சென்றார். அவருடன் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர்களில் ஒருவரான ரிஷப் பந்த் குடும்பத்தினரும் இணைந்து கொண்டனர். துபாயில் உள்ள சுசி சம்பா நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கும் அவர்கள் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த புகைப்படங்களை தோனியின் மனைவி சாக்ஷி சிங் தோனி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடக்கு சுழற்சியால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடனும் நகரின் ஓரிரிடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு என்றும் தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜையை ஒட்டி தங்க அங்கியில் ஜொலித்த ஐயப்பனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இன்று இரவு மண்டல பூஜை காலம் நிறைவுற்று பின்னர் சபரிமலை நடை அடைக்கப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. மகரவிளக்கு பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி மீண்டும் கோவில் நடை திறக்கப்படும் என்றும் ஜனவரி 14ஆம் தேதி பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனம் நடக்கும் என்றும் தெரிவித்த தேவசம் போர்டு மகரவிளக்கு பூஜை காலம் முடிந்த பின்னர் ஜனவரி 20ஆம் தேதி கோவில் நடை சாத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. தமது பிறந்தநாள் விருந்திற்கு வருகை தந்த நடிகர் ஷாருக்கானை கட்டி அணைத்து நடிகர் சல்மான்கான் வரவேற்ற வீடியோ வைரலாகின்றது. நடிகர் சல்மான்கான் தமது 57வது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக தனது குடும்பத்தினர் திரையுலக நண்பர்களுக்கு விருந்தளித்தார். பிறந்தநாள் விருந்தில் கலந்து கொள்ள வந்த நடிகர் ஷாருக்கானை சல்மான்கான் கட்டி அணைத்து வரவேற்றார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. தொடர்ந்து நடிகர் சல்மான்கான் தனது பிறந்தநாள் கேக்கை வெட்டி கொண்டாடினார். தபு, இலியா வந்தூர், சோனாட்சி சின்ஹா, கார்த்திக் ஆரியன், ஜெனிலியா டிசோசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருமணம் முடிந்து ஐரோப்பாவில் தேனிழவு கொண்டாடி வரும் நடிகை அன்ஷிகா புத்வானி ஹங்கேரியின் புதாஃபெஸ்ட் நகர சாலைகளில் இ ஸ்கூட்டரில் உற்சாகமாக பயணம் செய்யும் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். வியன்னாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் பங்கேற்ற புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அன்ஷிகா ஏற்கனவே பதிவிட்டிருந்தார். மேலும் ஹங்கேரி தலைநகர் புதாஃபெஸ்டில் உள்ள அந்நாட்டு நாடாளுமன்ற சாலையில் இ ஸ்கூட்டரை ஓட்டி செல்லும் வீடியோவையும் கணவர் கத்தூரியாவுடன் இருக்கும் புகைப்படங்களையும் இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை கேரள முதல்வர் பினராயி விஜயன் சந்தித்தார். டெல்லி சென்றுள்ள கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் லோக் கல்யாண் மார்க் இல்லத்தில் பிரதமரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது கதகளி உருவபொம்மையை பிரதமர் மோடிக்கு நினைவு பரிசாக அவர் வழங்கினார். சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டல விவகாரம், காசர்கோடு திருவேந்திரம் சில்வர் லைன் திட்ட அனுமதி, GST இழப்பீடு வழங்குவதில் தாமதம் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடகாவுடன் எல்லை பிரச்சினை அதிகரிக்கும் நிலையில் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கொண்டு வந்த இந்த தீர்மானத்தில் கர்நாடக எல்லையான பெலகாவி, பிதார், கார்வார், நிப்பாடி உள்ளிட்ட நகரங்களின் 865 கிராமங்களை சட்ட ரீதியில் மகாராஷ்டிராவுடன் சேர்க்க அனைத்து நடவடிக்கை மாநில அரசு மேற்கொள்ளும். மராத்தி மொழி பேசும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றது. ஏக்நாத் ஷிண்டே கொண்டு வந்த தீர்மானத்தின் குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒருமனதாக மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது.
பீகாரில் பிளிப்கார்ட் அலுவலகத்தில் துப்பாக்கி முனையில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் மோதிஹாரி மாவட்டத்தில் தேவ்ரஹா பாபா சவுக்கில் செயல்பட்டு வரும் பிளிப்கார்ட் நிறுவன அலுவலகத்திற்குள் முகத்தில் துணியை கட்டிக்கொண்டு துப்பாக்கியுடன் 5 பேர் கொண்ட கும்பல் நுழைந்தது. பணியில் இருந்தவர்களின் செல்போன்களை பறித்துக் கொண்ட கொள்ளையர்கள் நிறுவனத்தின் நிதி மேலாளர் அறைக்குள் நுழைந்து லேப்டாப், 600,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றனர். பிளிப்கார்ட் அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்ற போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். டெல்லி விமான நிலையத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களை பணியில் ஈடுபடுத்த எடுக்கப்பட்ட முடிவை பேரிடர் ஆணையம் கைவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனா, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளில் உருமாறிய BF7 வகை கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் சூழ்நிலையில் இந்தியா வரும் சர்வதேச பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. டெல்லி விமான முனையம் வரும் சர்வதேச பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள December 31 முதல் January 15 வரை டெல்லி அரசு பள்ளி ஆசிரியர்களை பணியில் ஈடுபடுத்த மாவட்ட பேரிடர் ஆணையம் முடிவெடுத்து அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் ஆசிரியர்கள் மத்தியில் இதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்ததை அடுத்து மாவட்ட பேரிடர் ஆணையம் இந்த முடிவை திரும்ப பெற்றது. மேலும் ஆசிரியர்களுக்கு பதிலாக சிவில் காவலர்களை பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது.